أنا
அம்மா அப்பாவையும் பாருங்க, ஃபேமிலியை பாருங்க, படிப்பையும் பார்க்கணும், விளையாட்டையும் பார்க்கணும், விளையாட்டுக்காக படிப்பு விட்டு இருக்க கூடாது. இன்னைக்கு கபடி வந்து உலக லெவலில் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு. அந்த லெவலுக்கு சிவகங்கை மாவட்டத்திலேருந்து நிறைய பேர் வரணுங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் முன்னெடுத்திருக்க முயற்சிக்கு நாங்களும் ஒத்துழைக்கிறோம். ஏன்னா அசோசியல் பிரச்சனைகள் பெரியவங்க இருக்காங்க, நல்லபடியாக பார்த்துக்கோங்க. நீங்கள் யாரை ஒத்துழைக்கிறதுங்கிறது நீங்கள் முடிவு பண்ணுங்க. ஒற்றுமையா இருங்க, கபடியை நேசிங்க, எந்த விஷயத்தையும் உண்மையா நேசிங்க, உண்மையா இருங்க, எந்த வித கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாயிடாதீங்க. கடவுள் ரெண்டு வழியுமே நமக்கு ஈக்குவலா தான் கொடுப்பாரு. இந்த வழியில போனா நல்லதுக்கு போலாம், இந்த வழியில போனா கெட்டதுக்கு போலாங்க. முடிவு நம்ம கையில தான் இருக்கு. நல்ல வழியில மட்டும்தான் சந்திக்கணும். என்னோட இதுல நான் இந்த சிவகங்கை மாவட்டத்திலிருந்து தமிழகத்துக்கும் சரி, சிவகங்கை மாவட்டத்துக்கும் சரி, இந்தியாவுக்கும் பெருமை சேர்க்கிற வீரர்கள் நிறைய வளர்ந்து வேண்டிக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது மண்ணில் இருந்து இந்திய ராணுவனிக்காக விளையாடிய காரைக்குடிக்கு பக்கத்தில் இருக்க பரத்தான்படியை சேர்ந்த ஜால்டன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. ஒரு நேர லீவு முடிச்சுட்டு நேர கபடி பிடித்தான் அங்கிருந்து வர்றான், நேரடியா வர்றாங்க. வீடு கூட போல கபடி பிடி கொடுத்தான். அடுத்ததாக அண்ணன் ஐசிஎஃபி முன்னாள் தங்க மகன் செல்வின் அண்ணன் சில வார்த்தைகள் பேசணும். அவர்களோடு சேர்ந்து நான் வந்து இப்போ விழாவில் கலந்துட்டு எங்களுக்கு எங்களுடைய அனைத்து அனைவருக்கும் நல்ல உள்ளவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். அதே சமயம் சொன்ன மாதிரி சிவகங்கை மாவட்டம் இன்றைக்கி நல்லா இருந்துச்சு. நாங்கள் பாடுபோதாக இருக்கிறோம். இப்போ ஒரு நாலஞ்சு வருஷமாக கொஞ்சம் எந்த போட்டியிலுமே மாநில போட்டியில் அவ்வளோ சிறப்பாக இருக்கு. உங்கள் வீரர்கள் கலந்துருக்கேன். அதுக்கு மெயின் காரணம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறேன். பயிற்சி எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி பெறும். கிரிக்கெட்டில் எப்படி டெய்லி நெட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாதான் பந்து அடிச்சுட்டே இருந்தாதான் இந்த பந்து அடிக்க முடியும். அது மாதிரி கபடியிலையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் கண்டிப்பாக. நீங்கள் மேட்ச் மட்டும்தான் இருக்கே, சின்ன பிளேயர்ஸ் எல்லாருமே மேட்ச் மட்டும்தான் விளையாடுங்க. யாரும் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியும் தெரியல. ஏன்னா நான் கேள்விப்பட்டு நான் பார்த்த அளவுக்கு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல முறையில் வெற்றி பண்ணலாம். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லோரும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நன்றி. Thank you.
أنا أقول لك،